Hi friends, welcome to my channel Green Chilli. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டிருந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். என்னன்னா, எப்படி கம்மலுக்கு பிரைஸ் சொல்றது? கம்மலா இருக்கட்டும், நெக்லஸா இருக்கட்டும், வளையலா இருக்கட்டும், நீங்க தயார் பண்ண பொருளுக்கு நீங்க தான் விலை சொல்லணும். நான் எப்படி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்கு அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது ஒரு இயரிங்ஸ்க்கான மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 kg மோல்டு வந்து 180 220 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நான் 1 kg கணக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த 1 kg மோல்டில் ஒரு 250 பேர்ஸ் ஆச்சு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ 250 பேர்ஸ் வருதுன்னா நமக்கு ஒரு மோல்டு வந்து 1 rupee 2 rupees கணக்கு வரும். ஸோ நான் மீடியம் சைஸ்க்கு இப்போ கணக்கு சொல்கிறேன். இப்போது மீடியம் சைஸ் ஜிப்கானா, இப்போது 1 kg வாங்கினாலும் 1 pair வாங்கினாலும் 2 rupees 3 rupees. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், அதாவது தோராயமாக தான் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா, 1 thread 20 rupees விற்றாலும், ஸோ அதில் எப்படியும் மீடியம் சைஸ் ஜிம்காஸ் ரேப் பண்ணால் 10 pair வரும் 1 threadக்கு. எனக்கு வந்து அதை விட அதிகமாக தான் வரும், 1-2 அதிகமாக தான் வரும். நான் வந்து சில பேருக்கு த்ரெட் அதிகமாக எடுத்தாங்க, அதிகமாக யூஸ் பண்ணாங்க, ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக ஒரு பேர் 10 pair பத்து பேருக்கு கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 1 threadல் கால்குலேட் பண்ணி நான் வந்து 4 rupees போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் மோல்டுக்கு 2 rupees போட்டிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ உங்களுக்கு மோல்டு விலை அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமௌண்ட்லேருந்து ஏற்றுறதோ இறக்குறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸ்டோன் செயின் வந்து 1 meter 15 இல்லை, இப்போவே கடைகளில் 18-20 தான் விற்கிறாங்க. 1 pair ஜிம்காக்கு சுற்றுனீங்கன்னா 1 meter ஸ்டோன் செயினில் எப்படியும் மீடியம் சைஸ் ஜிம்காக்கு 1 line ஓட்டினாலும் 4 pair வரும். ஸோ 20 rupees 5 rupees வரும். நான் சில பேர் ஷிப்பிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போக நான் வந்து 6 rupees கணக்கு பண்ணியிருக்கேன். பால் செயின் பார்த்தீங்கன்னா, இப்போது பால் செயின் ஒட்டிட்டு ஒரு டிசைனுக்கு வந்து பால் செயின் ஒட்டிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பால் செயின் ஒட்டினா சில 2 கணக்காகும். அதனால் நான் 5 rupees போட்டிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா 3 rupees போட்டிருக்கேன். ஏன்னா டிசைனிங் பண்ணும் ஸ்டட்டுக்கு பேட்ச் ஸ்டட்டாக இருந்தால் அதுக்கும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் ஆகும். நமக்கு 3 rupees ஆகாது ஃபேப்ரிக் க்ளூ பொறுத்த வரைக்கும், ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நான் எல்லா அமௌண்ட்டும் சேர்க்கணுன்றதுக்காக, எல்லா மெட்டீரியலோட விலையும் இதில் வரணுன்றதுக்காக நான் வந்து 3 rupees போட்டிருக்கேன். ஹெட்பின்னு, கேப்பு, கோல்டன் பீட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 6 rupees போட்டிருக்கேன். பேட்ச் ஸ்டட்டு நீங்களாக ரெடி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 5 rupees 6 rupees மேலே வந்துடும். நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து 10 rupees போட்டிருக்கேன். அப்படி இல்லை ஆன்டிக் ஸ்டட்டுனா 20 rupees போட்டிருக்கேன். ஏன்னா ஆன்டிக் ஸ்டட்டு 15-18 rupees கூட ஒரு பேர் வரும், அந்த அதோடய சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 20 rupees போட்டிருக்கேன். நீங்கள் பேட்ச் ஸ்டட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல 10 rupees போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருது விலை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டாப்பர்ஸ்க்கு 2 rupees போட்டிருக்கேன். இயரிங் ஷீட் யூஸ் பண்ணுவீங்க, பேக்கிங் கவர்ஸ்க்கு சேர்த்து 4 rupees போட்டிருக்கேன். இப்போது வந்து இது நான் டிசைன் வந்து சொல்லிட்டேன், 1 line பால் செயின், அதுக்கு மேலே ஸ்டோன் செயின், அதுக்கு மேலே பால் செயின். ஸோ ஒரு ஜிம்காவில், ரேப்பிடு ஜிம்காவில் இதை ஒட்டிட்டு பேட்ச் ஸ்டட்டோ இல்லை ஆன்டிக் ஸ்டட்டோ போட்டு யூஸ் பண்ணாலே இவ்வளோ அமௌண்ட் வந்துடும். இதில் வந்து தோராயமாக கால்குலேட் பண்ணது தான். ஸோ இதோட விலையெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு மெட்டீரியல் வாங்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த விலையெல்லாம் நீங்கள் வந்து இந்த நான் போட்ட ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஏற்றுறதோ இறக்குறதோ செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன். அதாவது ஒரு டிசைன் கொடுக்குறாங்க, இந்த டிசைனில் கம்மல் வேணும்னா அதுக்கு எவ்வளோ விலை ஆகும், விலை வரும்ன்றதை நான் இப்படி கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு நான் விலை சொல்வேன். இப்போது அடுத்து ரேப்பிடு ஜிம்காஸு, ரேப்பிடு பீட்ஸு, அதாவது பல்காக ஆர்டர் எடுத்தால் இப்போ அது எவ்வளோ எப்படி சொல்கிறது விலை? விலை நான் சொல்ல போகிறது கிடையாது, இந்தந்த பொருளுக்கு இவ்வளோ ஆகுன்றதை நான் கால்குலேட் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா மோல்டு வந்து மீடியம் சைஸாக இருக்கட்டும் வேறு எந்த சைஸாக இருக்கட்டும், ஒரு கிலோ வந்து 180 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் கூட விற்பாங்க. இதை விட அதிகமாக கூட போகும் ஆனால் இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. த்ரெட்டு பார்த்திங்கன்னா 130 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் கூட பாக்ஸ் விற்பாங்க. அதோடய பிராண்டை பொறுத்து டபுள் பெல்லாம் இப்போ வந்து 170 அது மாதிரி விற்கிறாங்க, ஏன்னா அது விலை ஏறிடுச்சு. எல்லா பிராண்டுமே த்ரெட்டு வந்து விலை ஏறி இருக்குது. ஃபேப்ரிக் க்ளூ வந்து 35 ருபீஸ் 80 ml பாட்டில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 kg மீடியம் சைஸ் மோல்டு இருக்கு இல்லையா, இதில் எத்தனை பேர் இருக்கும்னா 200 பேர்ஸ்லேருந்து 300 பேர்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் தான், நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தது இல்லை மீடியம் சைஸ்க்கு. அதே எக்ஸஸ் சைஸ்னால் 700 பேர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், ஏன்னா இது நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன். ஸோ சைஸ் பெருசாக பேர்ஸ் கம்மியாகும். இப்போது ரேப்பிங் ஆர்டர் எடுக்கிறீங்க, அதாவது இப்போது 100 பேர் ரேப்பிங் ஆர்டர் கேட்குறாங்க மீடியம் சைஸ், அதுக்கு எத்தனை த்ரெட் ஆகுது? ஒரு த்ரெட்டு வந்து ஒரு த்ரெட்டில் 10 பேர்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர்னா 100 பேருக்கு 10 த்ரெட் வேணும். இப்போது மோல்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து பாதி விலை போட்டுக்கோங்க, நான் வந்து 250 ரூபா போட்டிருக்கேன்னா அது வந்து 125 ரூபா போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து 10 ஸ்பூல் கண்டிப்பாக ஆகும். ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ பேர் ரேப் பண்ண முடியுன்றத நீங்கள் இது கூட சேர்த்துக்கணும். அதிகமாகும். ஒரு நாளைக்கு 50 பேர்ஸ் பண்ண முடியுதுன்னா மொத்தமாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்த்து வேலை சொல்லணும். 15 ரூபா வச்சுக்கோங்க. டூ 260 வந்திருக்கு. அதாவது இந்த 260ங்கிறது இந்த ரேப்பிடு ஜிம்காஸ், இப்போ 100 பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேருக்கான ரேப்பிடு ஜிம்காஸோட ப்ரைஸு. ஆனால் இது வந்து நம்ம மெட்டீரியலோட ப்ரைஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வாங்குகிற ஷிப்பிங் சார்ஜஸ் ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டை நீங்கள் தான் இது கூட கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் சொல்லிக்கணும். இது வந்து நான் 100 பேருக்கான விலை மட்டும் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்றதுக்காக நான் இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதோட ஷிப்பிங் சார்ஜஸும் இதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்லஸ்க்கும் பேங்கல்